இதுதான் நான் வல்சரவாக்கத்தில் குடியிருந்த வீடு. ஃப்ளாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் அங்கேருந்து இங்கே செம்மொழி பூங்கா பக்கத்தில் வந்திருக்கேன். அப்புறமா வீட்டுக்கு போய் பார்த்தா இதை பாருங்கள், ஆ அங்கே எப்படி எப்படி பண்ணி வச்சுருக்காங்க, வழிப்பாதை எவ்வளோ குறுகலாக, பைப் லைனை போட்டிருக்குறாங்க. பைப் லைனை போட்டது உள்ளுக்கு போடாமல் மேலுக்கு வச்சு பாருங்கள். நடுவில் நடக்கிறது எப்படி நடக்க முடியும், கால் வச்சு சரக்கு விழறதுக்கா, எப்படி இருக்குது பாருங்கள். இது மேடு, அங்கே கீழே பள்ளம், ரைட் சைடில் இப்படி ஃப்ளாட்டுக்கு நேராக பாரு கிணறு எப்படி மூடி வச்சுருக்குறாங்க. கிணத்து மேலே பெரிய ட்ரம்மு வேறு, ட்ரம்மு எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள், ஃபுல்லாக கிணறு மூடி இருக்குது. இந்த மழையில் தண்ணி எவ்வளோ தேவை என்ன இருக்கும். நான் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள். அந்த வீடு லெஃப்டில் இருக்கிற அந்த ஃப்ளாட் அப்படியே அந்த வழியை மூடியிருக்காங்க பாருங்கள். மூடிட்டு அந்த சைடாக ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இது பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு ஒரு சேர் எப்பவுமே வெளியில் போட்டுக்கிட்டு சேரில், நான் வெளியில் போனாக்கா வந்தாக்கா அங்கே இருக்கும்போது எந்த நேரமும் ஆளுங்க அங்கே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் என்னையே நோட்டம் விட்டுறது தான் வேலை. நான் வெளியில் போனாக்கா வந்தாக்கா நான் வீட்டை விட்டு போகிறேன்னா வரேன்னா அதை நோட் பண்ணுறதுக்குனே மாறி மாறி உட்காந்துக்குவாங்க. ஒருத்தர் காலி பண்ணாங்கன்னா அந்த சேரில் இன்னொருத்தர் உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி வீடு வாடகை கொடுத்து 5000 ரூபா தான் வாடகை அவங்களுக்கு. நல்லா வசதியாக எல்லாமே மொத்தம் அனுபவிச்சுன்னு தான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். இங்கே பாருங்க எப்படி இப்போ சரி பண்ணான்னு சொல்லிட்டு எந்த மாதிரி இது அவன் எலி நோண்டி விட்டு தானே அங்கே எத்தினி நான் வண்டிங்கள்லாம் நிறுத்துகிற இடம் அது. ஆக்சுவலாக இந்த கிணறு இப்போ மழை வருது, மழை தேங்கும், நல்லா மழை நீரை சேமிக்க வேண்டியதை போய் இதை இங்கே எவ்வளோ வண்டிங்களை விற்கலாம். இப்போ என் வண்டியை பாருங்கள், அங்கே இருக்கிற வண்டியை எடுத்து நேராக இங்கே உள்ளே வச்சு அது மேலே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். பூட்டு போட்டு வச்சுருக்க வண்டியை கொண்டு வந்து இந்த ஓரம் கட்டி இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நான் ஒரு ஹவுஸ் ஓனரு, 15 வருஷமாக நான் போகும்போது போகிறதுக்கு முன்னாடி அங்கே ட்ரைனேஜ் தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் போனதுக்கப்புறம் ஃப்ளாட்டுடைய வேல்யூ ஏறி இருக்குது. ஃப்ளாட்டு எல்லோரும் குடி வருது அதிகமாச்சு. வா இப்போ பார்த்தா என் வண்டியை தூக்கி இந்த மாதிரி ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. வண்டிங்க வைக்க வேண்டிய இடத்துல தான் வண்டியை வச்சேன். அந்த இடத்துல எவ்வளோ வண்டிங்க நாங்கள் பைக் வச்சுருப்போம். இப்போ சமையல் ரூமில் இந்த மாதிரி புறா முட்டை போடுறது, குஞ்சு பொறிக்கிறது, இந்த மாதிரி புறா வாழற இடமாச்சு. வாக்கம் வீட்டிலேருந்து வரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு 3 குடும்பம், கீழே ஒரு 2 குடும்பம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு குடும்பம், இவங்க 3 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். எங்கள் ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து எங்களை வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் காலி பண்ண வேண்டிய நிலைமை. இந்த ஃப்ளாட் வந்து புதுப்பிக்க போகிறாங்களாம். நான் ஒரு ஹவுஸ் ஓனர், அங்கே என்னுடைய சொந்த ஃப்ளாட்டில் 15 வருஷமாக நான் இருக்கேன். எனக்கு தெரியாமல் எனக்கு சொல்லாமல் அவங்களே வந்து முடிவு பண்ணலாமா, மற்ற ஹவுஸ் ஓனர்ஸு புதுப்பிக்க போகிறான்ற மாதிரி இவங்கக்கிட்ட சொல்லி சொன்ன மாதிரியும் தூண்டுதலின் பேரில் தான், அவங்களா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என் காதில் வந்து சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு. அது நடக்காத விஷயமும் இல்லாத விஷயத்தையும் இவங்க வந்து சொல்றாங்கன்றது புரிஞ்சதுனால அவங்க சொல்றது வந்து நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து இதை வந்து காதுல கேட்டுக்கிறது கிடையாது, கேட்டுக்கவும் மாட்டேன் சொன்னேன். என் காதுல என்கிட்ட சொல்லணும்ன்றது சொல்றது அவங்க. அப்படி சொன்னவங்க ஒவ்வொருத்தரும் 3 குடும்பங்காருங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி சொல்லி வீடு காலி பண்ணி போறோம் போறோம்னு சொன்னவங்க அங்கேயே நிரந்தரமா இருக்கிற மாதிரி 3 குடும்பமும் அங்கேதான் இருக்கிறாங்க. என்ன நான் மட்டும் காலி பண்ண வந்த வர வேண்டிய மாதிரி சூழ்நிலையை உருவாக்குனாங்க. ரொம்ப சுயநலம். ஆனா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்துல வந்து பேசுறாங்கன்னு அவங்களா பேச மாட்டாங்க. அவங்கள தூண்டி விட்டு இது மாதிரி செய்ய சொல்றது வந்து இன்னொருத்தங்க தூரத்துல இருப்பாங்க, எல்லாம் போன்லயே வேலையை முடிப்பாங்க. போன்லயே இப்படி சொல்லு அப்படி சொல்லு இப்படி சொல்லிட்டு எல்லாம் ஃபோன்லேயே வேலையை முடிச்சிடுவாங்க. இந்த காலத்தில் எல்லாம் ஃபோன்லேயே தான் வேலை நடக்குது, டைரெக்டாக யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு எல்லாம் நடக்குது கிடையாது.
அந்த வீட்டை விட்டு அந்த சூழ்நிலை வந்து நாங்க எங்க ரொம்ப மேல இருந்து அப்படியே விழுந்து எங்க தலைமையில விழ வேண்டியது நாங்க தப்பிச்சோம் நானும் என் பையனும் அந்த அளவுக்கு எல்லா வீட்டை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருக்காங்க தம்பி வைஃப் என்ன சொன்னாங்க ஓரிரு மாதங்கள் வாடகை வீட்டில் நம்ம தங்கியிருந்தா அங்கே வந்து சரி பண்ணிடலாம் அது ஃபுல்லாக மேலே இதெல்லாம் சரிப்படுத்தலாம் சொன்னாங்க சரி சரிப்படுத்திடலான்ட்டு சீக்கிரமாக ரெண்டு மூணு மாதம் அவங்கள காடி வச்சு நல்லா சரிப்படுத்திடுவாங்க அது சொல்லிட்டு அங்கேருந்து காலி பண்ணி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து நான் அங்கே போனப்போ மெட்ரோ வாட்டர் லைனு போட்டிருக்கிறாங்க மெட்ரோ வாட்டர் லைனு போட்டது வந்து எனக்கு அது மெட்ரோ வாட்டர் லைனுன்னு தெரியாது என்னடா இது பைப் பைப்பாக இருக்குது நேராக எங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே போல வந்திருக்குன்னு என்ன இது லைன் இருக்குன்னு நினச்சேன் அந்த மெட்ரோ வாட்டர் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழித்து நான் திரும்பி போகும்போது மெட்ரோ வாட்டர் சம்மந்தப்பட்ட அந்த ஆளுங்களை என்கிட்ட அவங்களே பேச்சு கொடுத்தாங்க அங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் இருக்கவங்க யாருமே என்கிட்ட சொல்லலை உண்மையை மறைக்கிறது என்கிட்ட உண்மையை மறைக்கணும்னு சொல்லாமல் ஆனால் மெட்ரோ வாட்டருக்காரங்களே அதுதான் எனக்கு வந்து எல்லா முக்கியமான சந்தர்ப்பங்கள் முக்கியமான நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உண்மையெல்லாம் என்கிட்ட வந்து சேரும் அது எப்பவுமே அப்படிதான் எல்லா உண்மையும் ஒவ்வொரு உண்மையும் எனக்கு தெரியறதுக்கு காரணம் என்னன்னா அதாவது அந்தந்த நேரத்தில் அந்தந்த சந்தர்ப்பம் அது எப்படி அமைதுன்னு ரொம்ப ஆச்சரியம் இது மெட்ரோ வாட்டர் லைன் அம்மா அது மூடணுன்ற மாதிரி இல்லைன்னா எல்லா வண்டி கிண்டி அது மேலே போச்சுன்னா உடஞ்சிடுமே அந்த பைப் லைனு அது சொல்லி சொன்ன அப்புறமா தெரிஞ்சது ஓ இது மெட்ரோ வாட்டர் லைன்ட்டு நான் வந்ததுக்கு அப்புறமா இந்த நடுவில் எத்தனை வேலைங்களை அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க பாருங்க காலி பண்ணும் சொன்ன அந்த மூணு குடும்பமும் அங்கேயே இருக்கிறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு மாதத்துலேயே ஒரு குடும்பம் குடி வந்தது எல்லாம் முதல்ல சொன்னது என்ன அங்கே நடந்ததெல்லாம் என்ன நடந்ததெல்லாம் அவ்வளோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு குடும்பம் குடி வந்தது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இன்னொரு குடும்பம் அங்கே வாடகைக்கு வந்திருக்கு இப்போ ரெண்டு குடும்பம் எக்ஸ்ட்ரா வந்தது கீழே இப்படி நுழையும் போது கீழே ஒரு நாலு ஃப்ளாட் இருக்கும் ஒரு ஃப்ளாட் அனும்போது ஒரு எல்லாம் பொது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொது ஆக்சுவலாக உள்ளே இப்படி நுழைஞ்சி இப்படி போனால் ரைட்டில் கட் பண்ணால் படிக்கட்டு மேலே போனோம் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு லெஃப்டில் ஒரு ஃப்ளாட் இருக்கும் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு இந்த சைடு ரெண்டு அப்படி இருக்கும்போது லெஃப்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ளாட்காரங்க அங்கே இருக்கிறவங்க காலி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் இழுத்தடிச்சிருக்காங்க அவங்கள காலி பண்ணுன்னு சொல்லி எல்லாம் ஒரு 5000 ரூபாய் வாடகைக்கு இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லாம் தேவையான இதெல்லாம் வசதிங்களை இது பண்ணிக்கிட்டு மற்றவங்கள இது பண்ணுறது லெஃப்டில் இருக்கிறவங்க காலி பண்ணி போனதுக்கப்புறமா அந்த சைடு ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அந்த வழி முதல்ல பிளான் பண்ணி கட்டினது தானே அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் பண்ணி வழி பண்ணிக்கினாங்க வழி பண்ணது பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஃப்ளாட்டு கட்டி இருக்கிறதுலேருந்து மாறுதல் அவங்களா சுய லாபத்துக்காக சுய அவங்களுடைய தேவைக்காக இந்த சைடை ஓப்பன் இது பண்ணிக்கினாங்க கதவு வச்சுக்கிட்டவங்க கிரில்லு போட்டாங்க அந்த கிரில்லு எங்கே போட்டிருக்காங்க பொதுவாக எல்லாரும் அந்த ஹவுஸ் 12 ஃப்ளாட் இருக்குன்னா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது வழிப்பாதையை அந்த வீடு அவங்க வீடு வரையும் தனி வீடு மாதிரி செஞ்சுக்கணுன்ற மாதிரி பிளானோட எல்லாம் இதுலேயும் திட்டம் போட்டு தான் செய்வாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க திட்டத்தோட எல்லாம் ஃபோன் மூலமாகவே எல்லாம் இது பண்ணிக்கிட்டு செய்வாங்க அப்படிதான் நடக்குது இப்போ இந்த காலத்தில் எல்லாம் அவங்கவுங்க சுய லாபம் சுய இதுவாக பார்த்துக்கிறது பொதுவாக நினைக்கிறது கிடையாது அடுத்தவங்க சுற்றி இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே எப்படி என்ன அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது அவங்க வேலையை அவங்க முடிச்சுக்கிறது எவ்வளோ இது எல்லாம் நான் இல்லாத நேரத்தில் நான் இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றத்தையும் பண்ணிட்டு ஒரு கிரில்லை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு பூட்டு போட்டுவேன் அப்போ பூட்டு போட்டால் அந்த பக்கம் போக முடியாது யாருமே போக முடியாதுன்ற லெவல் இல்லை தனி வீடாக இது ஃப்ளாட் 12 பேருக்கு உரிமையான ஒரு ஃப்ளாட்டில் போய் தனி வீடு இருக்கிறவங்க எப்படி அனுபவிக்கணும் அந்த மாதிரி கிரில்லையே போட்டு பூட்டு போட்டாங்க
அந்த நேர பார்த்தா கிணறு, அந்த கிணறு பத்தான கிணறா இருந்தது. அதுக்கு முன்னாடி வெயில் காலத்துல கூட ஒரு அஞ்சாறு குடும்பத்துக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஊத்து. அந்த மாதிரி வத்தாத குடும்ப தண்ணீர் இருக்கிற ஒரு கிணறு, தண்ணி வந்து வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அந்த தண்ணிக்காக, அந்த கிணத்து தண்ணிக்காகவே மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறவங்க, கங்கா நகர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்க வாடகைக்கு குடி வருவாங்க. என்னன்னா அந்த சைடெல்லாம் தண்ணி வந்து போர் தண்ணி மஞ்சளா இருக்கும் சொல்லிட்டு, இந்த எங்க ஃபிளாட்டு தண்ணி வந்து கிணத்து தண்ணி நல்லா பியூரா வெள்ள வெள்ளேர்னு இருக்குன்னு இந்த தண்ணிக்காக குடி வருவாங்க அந்த பில்டிங்க்கு. அப்படியெல்லாம் இருக்கிற இது இவங்க இந்த குடுத்தனை வந்ததுக்கு அப்புறமா தண்ணி குறைஞ்சிருச்சு. கிணத்துல தண்ணி குறைஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எப்பவுமே கிணற வந்து மூடக்கூடாது சொல்லுவாங்க. தண்ணி மேல வந்து இதெல்லாம் போட்டு மூடக்கூடாது. அப்படி மூடனா உள்ள இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணி கூட அப்படியே, ஏன்னா மழை எல்லாம் வந்திருக்கு, மழை வந்து எவ்வளவு தண்ணி உள்ள இருக்கும், அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா சாக்கடை தண்ணி மாதிரி ஆயிடும். கிணத்தை அப்படி மூடக்கூடாது, ஜல்லி போடணும், ஜல்லி இது போட்டு க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா காத்தோட்டமா இருக்கணும். அதுவும் இப்ப கவர்மெண்ட் வந்து தண்ணியை வந்து சேமிக்கணும்ன்றாங்க. கிணற போய் மூடலாமா? நான் போன தடவை போனப்போ இது மாதிரி அந்த கிரில்ல போட்டு லாக் பண்ணவங்ககிட்டே நான் சொன்னேன், கிணறு வந்து வத்தாத கிணறு, நல்ல வெள்ளை வெளியேன்னு இருக்கிற தண்ணி அது. அந்த தண்ணி வந்து அப்படி இருக்கிற கிணற வந்து இந்த மாதிரி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணக்கூடாது, மேல ஒரு பெரிய ட்ரம்ம வச்சு மூடி இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால ஜல்லி வேணும், நான் பணம் தரேன், அதை வச்சு ஜல்லி போட்டு மூடிக்கிட்ட காத்தோட்டமா இருக்கும், நான் கூட அதுக்கு காசு கொடுக்கறேன்னு சொன்னேன். பணம் கொடுத்து நானே கூட வாங்கி கொடுப்பேன் கூட அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அதையும் சொன்னேன், நம் மாநகராட்சிக்காரங்க ரோடு ரோடா வந்து தண்ணி சேமிப்பை பத்தி சொல்லுவாங்களா. தண்ணி இப்ப மழை வரப்போகுது, மழை சீசனு இப்ப அக்டோபர் மிடில் இருந்து 20ஆம் தேதிக்கு மேல மழை சீசனு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர், டிசம்பர் மந்த் வரையும் மழை வந்துகிட்டு போற இதுதான். அதனால அந்த மழை தான் நமக்கு பெரிய மழை. அப்படி இருக்கும்போது கிணத்துல தண்ணியை வந்து சேமிக்கணும். இன்னும் கிணத்து தண்ணி வத்தாத இருக்கணும்னா மேல இருந்து வந்த தண்ணி கூட பைப்பை போட்டு கீழுக்கு வர்ற மாதிரி செஞ்சு கிணத்துல சேர்ற மாதிரி, இந்த மாதிரி கூட செஞ்சு தண்ணி வந்து நிலத்தடி நீரை வந்து நம்ம பெருக்கணும். கிணற மூடக்கூடாது, மூடி வச்சிருக்கிறாங்க கிணறு. நான் சொன்ன இது மாதிரி இவ்வளோ சொல்லி கூட இப்ப நான் நேத்து நான் போயிருந்தேன், போனா அதே லெவல்ல கிணறு மூடின, கிணறு மூடின மாதிரியே வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி சொல்றாங்க, மேல இருக்கிறவங்களுக்கு கீழே இருந்த வேலை. நானு என்னுடைய டிவிஎஸ் ஸ்டாம்பை நான் அது மொத்தம் செயினை போட்டு நல்லா லாக் பண்ணி கெட்டியா வச்சிருந்தது, ஏன்னா யாராவது இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க, இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு டிவிஎஸ் ஸ்டாம்பை செயினை போட்டு நல்லா பூட்டு போட்டிருந்தேன். அந்த பூட்டு போட்டதையே எடுத்துட்டு அப்படியே தூக்கி எடுத்துன்னு போய் ஒரு சைட்ல ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல 6 வண்டிங்க நிற்கும், அதெல்லாம் பைக்கு வண்டிங்க வச்சுக்கிற இடம், அங்க இருக்கிற அத்தினி பிளாட்டுக்காரங்க வைக்கிற வண்டிங்க வைக்கிற இடத்துல நான் அங்க அந்த அங்க குடி போனதுக்கு அப்புறமா தான் அந்த பிளாட்டே நல்லா ஆச்சு. டிரைனேஜ் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற இதை, அந்த பிளாட்டை நான் வந்து சுத்தப்படுத்த வைக்கிற மாதிரி ஃபுல்லா என்னுடைய முயற்சினால தான் டிரைனேஜே போட்டாங்க. அது சேர்மனுக்கே தெரியும், எல்லாம் சொன்னாங்க, இந்த சாந்தி மேடம்க்கு நன்றி சொல்லுங்க, அவங்களுடைய முயற்சியில தான் இது எல்லாமே நடந்திருக்குன்னு அவரே சொன்னார். எல்லா ஓனர்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கு. அப்படியெல்லாம் ஏன் முயற்சியில அந்த பில்டிங்க்கு ஒரு மறுவாழ்வு மாதிரி வந்தது, அந்த தெரு பக்கம் அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தெரு எல்லாருக்குமே ஒரு விமோசனம் மாதிரி, அந்த டிரைனேஜ் போடுறதுக்கு முயற்சி எடுத்து அந்த பில்டிங்க்கு நல்லது செஞ்சா எனக்கு எல்லாம் தீங்கும் செஞ்ச மாதிரி சுயநலத்துல எல்லாம் செஞ்சாங்க. அது அந்த பக்கம் எல்லாம் சிமெண்ட் போட்டு கட்டுறதுக்கு கிட்டுறதுக்கெல்லாம் நான் எவ்வளவு பணம் கொடுத்தேன், ஏன்னா பொதுவான வேலை ஒருத்தர் எடுத்து செய்யறாங்கன்னா எல்லாம் கொடுக்கணும்னு எல்லாம் பணத்தை நான் கொடுத்தா ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பணம் செலவு பண்ணேன். மேல இருக்கிறதுக்கெல்லாம் ஃபுல்லா நானே பணத்தை செலவு பண்ணி ஃபுல்லா எல்லாம் செஞ்சேன். அப்படி எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணா
அது அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சுயநலத்துக்காக அவங்கவுங்க வசதிக்காக அதை நோண்டி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு தடவை போடுறோம். ஒருத்தங்க ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி, இன்னொருத்தங்க வந்து இன்னொரு இடத்துல போட்டு இன்னொரு மோசம் குறுகலா பண்ணி விட்டுருக்குறாங்க. இப்போ வழிபாதையை குறுகலா பண்ணி விட்டுருக்குறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? தம்பி தம்பி வைஃப் வந்தாங்க ஒரு நாலு ஒரு தடவை வீட்டுக்கு. சரி வந்தாங்க. அது வந்தவங்க என்ன சொன்னாங்க, 6 மாசம் முன்னாடி ஃப்ளாட்டை வந்து சரிப்படுத்திடலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வீக்கில் அவங்க அப்போ அந்த நேரத்துக்கு ஊருக்கு போகிற இவங்க, நாங்கள் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு வீக்கில் வேலையை தொடங்கிடலாம், வேலையை தொடங்கிட்டு 25ஆம் தேதி வாக்கில் வேலையை முடிச்சிடலாம், மொத்தம் கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டாக நல்லா அருமையாக செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு போனவங்க 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த 6 மாசத்துல அங்க வந்து அத்தினி ஒரு 3 குடும்பம் அதிகமா வந்துச்சு. வழிபாதையை குறுகலாக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணி எல்லா மோசமா இது பண்ணி வண்டியை தூக்கி ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சுட்டு இத்தனையும் நடந்திருக்கு. இவங்க சொல்லிட்டு போனவங்க இந்த 6 மாசத்துல ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேருமே இவனுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லல. என்ன ஏது இப்படி சொல்லிட்டு தானே போனாங்க, செய்ய செஞ்சிடலாம் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு ஆள் ரெடியா இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம போயிட்டு வந்த உடனே வேலையை தொடங்க வேண்டியது, 25ஆம் தேதிக்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படி நல்லா நீட்டா ஒரு 10 வருஷத்துக்கு ப்ராப்ளமே இல்லாத மாதிரி நல்லா நீட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னவங்க இதுவரையும் ரெண்டு பேர்ல யாருமே எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அந்த விஷயத்த சொல்லிட்டு போற வரையும் தான், அதுக்கப்புறம் எந்த விதமாவும் எனக்கு சொல்லல. 6 மாசம் தாண்டிடுச்சு சொல்லிட்டு போய் இதுவரையும் எந்த விதமாவும் முயற்சியும் எடுக்கல. இப்போ இத்தனை வேலைங்க அங்க அந்த ஃபிளாட்ல நடந்திருக்கு. இப்போ 10 அக்டோபர் 20ஆம் தேதி மேல மழை வேற, மழை சீசன், அப்ப வேலையும் தொடங்க முடியாது செய்ய முடியாது. இப்ப இந்த ஒரு 15-20 நாள் தான் கொஞ்சம் வெயில் இருக்கும், எல்லாம் இதுவா இருக்கும். அப்புறமா நவம்பர் டிசம்பர் எல்லாம் நல்லா மழையாச்சு, டிசம்பர் வந்த வரையும் மழை சீசன். இந்த மாதிரி மனுஷங்களுடைய கேரக்டர்ஸ், ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னா வார்த்தை மேல நிக்கணும்னு சொல்லுவேன் நான். முதல்ல இருந்த வார்த்தை மேல நிக்கணும்னு சொல்ல எங்க மாமா சொல்லுவார், என்னம்மா நீ ஹரிச்சந்திரன் ஃபேமிலியா, ஹரிச்சந்திரன் மாதிரி. ஆமா பொய்யும் பேச மாட்டேன், பொய் பேசணும் நான் பொய் பேச மாட்டேன்னு சொல்லு. எதுக்கு தேவையில்லாம பொய், ஒரு பொய் பேசினா 10 பொய் அடுக்கடுக்கா ஞாபகப்படுத்தி சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு நமக்கு உண்மையை சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. வார்த்தை மனுஷங்கன்னா வார்த்தை முக்கியம், ஒரு செயல் முக்கியம், சும்மா ஏதோ வாயில பேசுறது பெருசு கிடையாது, ஆனா செய்கை தான் ரொம்ப முக்கியம்.